உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீகே சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மொபைல்ல எடுத்த வீடியோவை மொபைல்லயே எப்படி எடிட் பண்றதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப்போட பேர் பாத்தீங்கன்னா flim மேக்கர். இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோ கூட வந்து மொபைலில் எடுத்தது தான், மொபைலில் எடுத்து மொபைல்லையே எடிட் பண்ணதும் கூட. வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எப்பயுமே வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் சூப்பராக பார்க்குறதுக்கு ஷேக் இல்லாமல் எடுத்துட்டிங்கனாலே போதும், அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இந்த ஆப்புக்குள்ளே போகலாம். இந்த ஆப்புக்குள்ளே போனது உண்டு, இந்த ஆப்புக்குள்ளே போனால் இப்படி தான் இருக்கும். இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பேக் பட்டன், நீங்கள் வெளியே போகிறதுனா பேக் பட்டன். அப்கிரேட் ப்ரோன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, எஃபெக்ட்ஸு, சாங்கு, அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஆப்போட ஒரிஜினல் வெர்ஷனும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அது வீடியோ எடுத்துகிட்டு வந்து இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் காட்டும். சரி வாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டு, மியூசிக்கு, டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர். ஸ்டிக்கர்னால் நமக்கு தேவையான ஸ்டிக்கர் டெம்ப்ளேட்டாக அதிலே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூடில். டூடில்னால் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு தான், ஆனால் அது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சில இதை மார்க் பண்ணி காட்டலாம், இல்லை ப்ளர் பண்ணுற இடத்துல அந்த மார்க் பண்ணி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ளஸ்ஸுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடும். இப்போ நான் வீடியோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடுத்து வைக்கிறேன், ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச வீடியோ இன்ட்ரோக்காக. ஸோ நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த இன்னொரு வீடியோவில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த முதல்ல சிசர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கட் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டியூரேஷன் எவ்வளோ ஸ்பீடில் வேணுங்கிறது இது பண்ணுறது. அடுத்து இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ எந்த ஸ்பீடில் ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத பற்றி தான். உங்களுக்கு ஸ்பீட் வேணால் ஸ்பீட் வச்சுக்கலாம், ஸ்லோ மோஷன் வேணாலும் ஸ்லோ மோஷன் வச்சுக்கலாம். நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ஸ்லோ மோஷன், ரைட் சைடு போனீங்கன்னா ஸ்பீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். இது ஃபில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, போலோராய்டு, செல்ஃபி, பிளாக் அண்ட் ஒயிட்டு, சீனரி, போர்ட்ரைட்டு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்டாக இருக்கிற இந்த ஃபில்டர்ஸு. இப்போ நீங்கள் இந்த ப்ரோன் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் டெம்ப்ளேட்டாக உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெளியே போயிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோவோட இந்த அப்ரேச்சர் அண்டு கலர் கரெக்ஷன், அப்புறமா இந்த விண்டேஜ் கலரு, ஹைலைட்ஸு, ஷேடோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் சேச்சுரேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். எக்ஸ்போஸர், உங்களுக்கு சில வீடியோலாம் மொபைலில் வந்து கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கும், ஸோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு லைட்டிங் ஏற்றிக்கலாம். டெம்ப்பு, டெம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டை வந்து ஏற்றும். இந்த டின்ட்டுன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் கலர் கரெக்ஷன் தான். இந்த விண்டேஜ் அதுவும் கலர் கரெக்ஷன் தான். ஹைலைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஷேடோ பார்த்திங்கன்னா பிளாக் மட்டும் கண்ட்ரோல் ஆகும். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வெளியே போயிடலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஜூம் பண்ணும், இவ்வளோ ஜூம் வேணால் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் வேணாலும் பண்ணிக்கலாம், லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, டவுன் இது எல்லாமே நீங்கள் வந்து கிராப் பண்ணுற அந்த ஒரு ஆப்ஷன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் வீடியோ இருக்குது, இந்த ஒரிஜினல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சைஸ்லேயே கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சைஸ் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை சூஸ் பண்ணுறேன், 16:19 வந்து சிக்ஸ்டீன் டு 9 பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஹெச்டியோட சைஸு. ஸோ நான் இதையே கிளிக் பண்ணுறேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரைட் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணுறது, உங்களுக்கு
லெஃப்ட்டு ரைட்டு, நீங்கள் எந்த பக்கம் வேணுமோ உங்களுக்கு வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்றிக்கலாம். அடுத்து அப் டவுன், ஸோ நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரிவர்ஸ், இந்த வீடியோ ரிவர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடிந்து பின்னாடி மாற்றி ப்ளே ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். சில இதுக்கெல்லாம் வந்து ரிவர்ஸ் போடுவாங்க தெரியுமா, நம்ம சுற்றுவோம் ஆனால் அந்த சுற்றுறது வந்து ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி இருக்கும், அந்த எஃபெக்ட் கொடுக்கறது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரிவர்ஸில் போயிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும், வீடியோவில் பார்த்தா தெரியும். ஸோ நான் வந்து இதை கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் டைம்லைன்லேருந்து இந்த ரெட் கோடு இருக்கிறது வந்து எந்த இடத்துல அந்த கோடு இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணுற ஆப்ஷனு. ஸோ அந்த எந்த இடத்துல உங்களுக்கு கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து வீடியோவை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ எனக்கு வந்து இவ்வளோ தூரம் போதும், ஸோ வந்துட்டு இந்த இடத்துல டச் பண்ணுறேன், உங்களுக்கு கட் பண்ணுற ஸ்ப்ளிட்டுனால் ரெண்டு வீடியோ அந்த கோடு இருக்கிற இடத்துலேருந்து ரெண்டு வீடியோ அந்த வீடியோ வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். நீங்கள் அந்த இடத்துல எஃபெக்ட் வேணும் வச்சுக்கலாம். நான் வந்து கட் கொடுக்குறேன், எனக்கு கட் இருந்தால் மட்டும் போதும். ஸோ கட் கொடுத்துட்றேன், ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ நான் எந்த இடத்துல வச்சு அந்த ரெட் மார்க்கை வச்சு கட் பண்ணணும் அந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எனக்கு இந்த வீடியோ மட்டும் போதும், இந்த வீடியோ தேவையில்லை. ஸோ வந்துட்டு நான் இந்த வீடியோவை வந்து டிலேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் எது வரைக்கும் எனக்கு தேவைன்னு நினச்சினோ அது வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோ ட்ரிம் பண்ணோம். ஸோ அதே வீடியோவை டச் பண்ணிங்கன்னா போதும், இந்த இடத்துல வந்து ட்ரிம்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு வந்து இந்த ஏரோ மார்க்லேருந்து கொஞ்சம் தூரம் எது வரைக்கும் வேணுமோ உங்களுக்கு அது வரைக்கும் ட்ரிம் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடம் வரைக்கும் போதும். ஸோ இந்த இடத்த வரைக்கும் நான் ட்ரிம் பண்ணிட்டேன், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு இன்னும் கூட நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துருங்க. ஸோ நான் ட்ரிம் பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு வீடியோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு கட் பண்ணணும், நான் வந்து கட் கொடுத்துட்றேன், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் எந்த இடத்துல கொடுத்தனோ அந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை நான் டிலேட் பண்ணணும், இந்த வீடியோவை நான் டிலேட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துல கட் பண்ணணும் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இது இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷன் பண்ணணும். ஸோ எந்த இடத்துலேருந்து நாங்கள் ஸ்லோ மோஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துல ஆல்ரெடி நான் ஸ்லோ தான் வச்சுருக்கேன், ஸோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து நமக்கு ஸ்பீடு வேணும். ஸோ முதல்ல கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்பீட் பண்ணுறேன், ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு ஸ்லோ ஆகும், இந்த இடத்துல ஸ்பீட் வந்துடும். ஓகே, இப்போ நான் இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம வீடியோவை ட்ரிம் பண்ணிப்போம். இப்போ எனக்கு ஓகே கொடுத்துருங்க, எனக்கு இது வரைக்கும் போதும். இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போ எடிட் பண்ணியாச்சுன்னா இப்போ இந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து எந்தெந்த இடத்துல ட்ரிம் பண்ணோம், எந்தெந்த இடத்துல ஸ்லோ பண்ணோம், எந்த இடத்துல ஸ்பீட் பண்ணோம், எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக நம்ம வந்து எஃபெக்ட் போடணும். ஸோ அந்த ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான் நம்ம இப்போ போட போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோக்கு ஜாயிண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல டச் பண்ணுங்கள். அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிளை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். இந்த எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் எஃபெக்ட் கொடுக்குறேன். இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் வந்து சேஞ்ச் ஆகணும்னு கேட்குது. ஸோ நான் ஒரு ஸ்பீட் கொடுக்குறேன், ஓ ஓகே ஆகிடுச்சு. இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து டிரான்சாக்ஷன் நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவுக்கு நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு கட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். இந்த இடத்துக்கு என்ன எஃபெக்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ் எஃபெக்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு டிசால்வ் எஃபெக்ட் வேணும்னா கொடுத்துக்கலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து இந்த எஃபெக்ட் கொடுக்குறேன். நான் வந்து இந்த எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன்,
இப்போ இதுவும் வந்துட்டு எந்த ஸ்பீடில் ப்ளே ஆகணும்னு கேட்குது. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவும் இதாகிடுச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு இடத்துல இந்த இடத்துல ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். நீங்கள் வந்து வீடியோவில் டச் பண்ணிங்கன்னா வீடியோ ட்ரிம் கட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போய்ட்டோம். ஸோ அந்த சிம்பிளில் டச் பண்ணோம். சிம்பிளில் டச் பண்ணிங்கன்னா நான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். இதுவும் வந்துட்டு ஸ்பீடு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கோங்க. இன்னும் நம்ம ரெண்டு இடத்துல வந்து எஃபெக்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டிசால்வ் எஃபெக்ட் போடுறேன். இது வந்து எந்த இடத்துல கொடுக்கணும்னு கேட்குது. டிசால்வ் எஃபெக்ட் எப்பயுமே வந்து டிசால்வ் வந்து டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஸ்பீட் மாற்ற தேவையில்லை. அடுத்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த இடத்துக்கு வந்து நான் எஃபெக்ட் வந்து கிளாசிக்கில் மேலே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்டில் நீங்கள் அந்த எஃபெக்டை கூட கொடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு நான் வந்து இந்த கிளாக் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த எஃபெக்ட் எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. எஃபெக்ட் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டிக்கர் வேணும். ஏன்னா நம்ம ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த இடத்துல நமக்கு ஸ்டிக்கர் வேணுங்கிறத ஆட் பண்ணோம். ஸ்டிக்கர் வந்து நிறைய ஸ்டிக்கர் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற ஸ்டிக்கர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சும்மா ஒரு இந்த ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து நான் இந்த லோகோ கிட்ட வைக்கிறேன். உங்களுக்கு சைஸ் வேணுன்னா கூட நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இந்த சிம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுங்கிறத காட்டும். உங்களுக்கு சைஸ் வந்து பெருசு பண்ணணுமா, இந்த சைஸுன்றிருக்கிறது பண்ணிங்கன்னா சிம்பிள் பெருசாகும். இந்த எக்ஸ்எல் ஏபின்னு இருக்குல்ல அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு அதான். அதை நீங்கள் கையிலே கூட செஞ்சிக்கலாம். பட் உங்களுக்கு கரெக்டாக ஸ்கேலிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பண்ணலாம். நான் இதை வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஆங்கிள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸு. ஓகே கொடுத்துருங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்து ஐக்கான் வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் டெம்ப், இதுவும் அந்த சிம்பிளை வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறது தான். ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இந்த ஒப்பாசிட்டியை ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சுருவோம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்ட் நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே வைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கர் வச்சாச்சு. அடுத்தது நம்ம டைட்டில் கொடுக்கணும். இப்போ டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல என்ன டைட்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டபுள் டேப் டு எடிட்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா ரெண்டு வாட்டி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வீடியோ கதமம்னு கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்துருங்க. இப்போது இதனோட ஃபான்ட் ஸ்டைல் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஃப்ரேம் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர். இதுலேயே வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட்டாக வந்து அனிமேஷன் எஃபெக்ட் கூட இருக்குது. இந்த டைட்டில் உங்களுக்கு அனிமேஷனாகவும் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா இதுலேயும் நீங்கள் பேர் மாற்றிக்கலாம். ஓகே ஓகே கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி அனிமேஷன் எஃபெக்ட்டு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த எஃபெக்டே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாச்சு. இதையும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த டைட்டில் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு டியூரேஷன் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்தும் வச்சுக்கலாம். ஃபுல் வீடியோக்கும் அந்த டைட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோக்கும் இழுத்து வச்சுக்கலாம். நான் எனக்கு இந்த இடத்துக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துக்கு மட்டும் வைக்கிறேன். எஃபெக்ட் மேலே வச்சிங்கன்னா எஃபெக்டோடு சேர்ந்து வந்துடும். ஸோ நீங்கள் எஃபெக்ட் கொடுத்து தள்ளி வைங்க. ஓகே, இப்போ நான் வந்து இது முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மியூசிக் ஆட் பண்ணோம். ஸோ மியூசிக் பார்த்திங்கன்னா இதில் வந்து டெம்ப்ளேட்டாகவே நிறையா மியூசிக் கொடுத்துருக்காங்க. மியூசிக் போனீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா
வ்ளாக் வ்ளாகோட இதில் பார்த்திங்கன்னா நிறையா மியூசிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்து வைக்கிறேன் சாங்கு. அதுலேயே உங்களுக்கு எத்தனை சவுண்டு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, 18, 48, 16, 26, 17, 16, 23. உங்களுக்கு ஏகப்பட்ட சாங்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரியான சாங்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்டும் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்னால் உங்களுக்கு காமெடியாக வேணுமா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இதெல்லாம் பார்த்திங்கன்னா காமெடி சவுண்டு, இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிப்பு வர மாதிரி சவுண்டு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நேச்சுரலாக காட்டுற அந்த இதுக்கு சவுண்டு. இந்த பொம்மையை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஃபோன் சவுண்டு. ஸோ நான் இதிலே வந்து போகிறேன், இந்த சாங்கில் ஒரு சாங்கை செலக்ட் பண்ணுறேன், இந்த இதை செலக்ட் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே, நான் இதை வந்து டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த சாங்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து சாங்கோட ஸ்பீடு, இது வந்து சாங்கோட நாய்ஸு, அந்த இதெல்லாம் கட் பண்ணுறது, இது வந்து சாங் கட் பண்ணுறது. ஸோ நமக்கு சாங் கட் பண்ண வேண்டாம், நமக்கு ஃபுல்லாக தான் வேணும். ஸோ நான் ரைட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம சாங் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஃபுல் வீடியோக்கும் சாங் வேணும். ஸோ இந்த சாரி நான் வந்து அந்த டைட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாங் இந்த மியூசிக்னு ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா சாங் உங்களுக்கு எங்கேருந்து வேணுமோ அதுலேருந்து கேட்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல் வீடியோக்கும் சாங் வச்சிட்டோம். ஓகே கொடுத்துருங்க. கொஞ்சம் சாங் போதும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெடி ஆகிடுச்சு. இந்த நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சாங் வேணுமோ எல்லா சாங்குமே வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த சாங்கு நம்ம ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ அடுத்த சாங் வைக்கலாம். இதில் வாய்ஸ் ஓவரும் கொடுக்கலாம். நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னா நீங்கள் இந்த வாய்ஸ் ஓவர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேச பேச வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு பேச பேச உங்களோட வாய்ஸ் ஓவர் கூட வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பிகினர் யூடியூபருக்கெல்லாம் இந்த வீடியோ எடிட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் வேண்டாம், நம்ம மியூசிக்கே போயிடுவோம். மியூசிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இதை கொடுக்குறேன், இதை நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, அடுத்த சாங். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சாங் எந்த இடத்துல நீங்கள் போதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு சாங் வந்துட்டு இந்த இடத்துல போதும். ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன். கட் கொடுத்துருங்க. இதில் வந்து சாங் வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட்டும் இருக்குது. நான் ஃபேட் அவுட் கொடுக்குறேன். ஓகே, ஓகே நான் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்போர்ட்டிங், அதாவது ரெண்டர் கொடுக்குற வேலையை பார்ப்போம். ரெண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. 1080 கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. சேவ் டுன்னு கேட்குது, சேவ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி ஆகிடுச்சு.
ஃபுல் வீடியோவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சஜஷன் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின ஏதாவது கரெக்ஷனோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.